தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் தண்ணீர் திறப்பது தொடர்பாக கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே கேரள முதலமைச்சர் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்த சூழ்நிலையில் 24 மணி நேரத்திற்கு முன்பாக தண்ணீர் திறப்பது குறித்து அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஏற்கனவே எழுதியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சரும் ஒரு கடிதத்தை கேரள அரசுக்கு எழுதியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இந்த கடிதத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விஷ்ணு, முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளதாகவும் அந்த அணையிலிருந்து விதிகளின்படி தண்ணீர் திறந்து விடப்படுவதாகவும் அணைக்கு அருகில் வசிக்கும் கேரள மக்களின் பாதுகாப்பினை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் எனவும் எடுத்துரைத்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த முல்லை பெரியாறு அணை தொடர்பாக கேரள முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதமாக முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதி வருகிறார். குறிப்பாக கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியார் அணைக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய நிலவரப்படி நீர்மட்டம் 138.90 அடியாக இருந்தது. எனவே ரூட்கார் விதிகளின்படி நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை 142 அடி வரை மட்டுமே தண்ணீரை தேக்க முடியும். இதனால் தற்போது அணைக்கு வரும் தண்ணீரின் பெரும்பகுதியை கேரளாவுக்கு வீணாக திறந்து விடப்படுகிறது. குறிப்பாக 982 கன அடி நீர் வருகிறது. தமிழக பகுதிக்கு 2122 கன அடி நீரும் கேரளாவுக்கு 3680 கன அடி நீரும் திறக்கப்படுகிறது. தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் தொடர்ந்து காலையிலிருந்து 4957 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே இது தொடர்பாக மக்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் எனவும் இதற்காக பிரத்யேகமாக அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு தொடர்ந்து நொடிக்கு நொடி அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதிகாரிகள் கண்காணித்து வருவதாகவும், எனவே அந்த முல்லை பெரியாறு அணை அருகே இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களை வந்து பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் என உறுதியளித்து கேரள முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அளிக்கிறார். ஏற்கனவே 136 அடி வரை தண்ணீரை தேர்க்கை கொள்ளலாம் என உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அந்த அதையும் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய நிலையில நிச்சயமாக அந்த கடிதத்திற்கு பதில் கடிதமாக அந்த மக்களை செய்யக்கூடிய வகையில தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் முதலமைச்சருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து கிரைம் செய்திகளை பார்க்கலாம்.